இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. வரம் ரிஃப்ளெக்ஸோ ஸ்டம்ப் ஃபுட்வேர் மேட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டயபெட்டீஸ். இட்ஸ் நாட் ஃபார் வாக்கிங், ஜஸ்ட் வேர், சிட் அண்ட் ரிலாக்ஸ். இட் ரெடியூசஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் பிளட் சுகர் லெவல்ஸ். பிரைஸ்ட் அட் ஒன்லி ரூபீஸ் 7965. இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட், மணி வில் பி ரிட்டர்ன்ட். காண்டாக்ட் 98410-02491 or email at rajbros2019@gmail.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. வணக்கம், வெங்கட்சுபா டூரிங் டாக்கீஸ். முதல் நாள் ரெண்டு படங்களையும் சேர்க்க சொன்னதில் ரெண்டாவது நான் பார்த்த படம் தம்பி, ஜீத்து ஜோசப். பாபநாசம் இன்னும் அவரும் மறக்கலை போல் இருக்கு, நம்மளும் மறக்கலை போல் இருக்கு. பாபநாசம் 300 வருஷனில் வந்திருக்கு. குடும்ப கதையில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரும் கலந்தா அது அவருடைய ஜானருங்கிற அளவுக்கு இந்த படத்துலேயே பண்ணியிருக்காரு. பாபநாசம் மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு அழகான குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துக்குள்ளே இருக்கிற சில கொலைகள், அது எப்படி மறைக்கப்பட்டது, எதற்காக மறைக்கப்பட்டது, யார் வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு கதை. எங்கேயோ கொஞ்சம் பாபநாசம் ஞாபகப்படுத்துங்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தால் அதுவே தான், மைனஸாக இருந்தால் அதுவே தான் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்டு கார்த்தி, கார்த்திக் எவ்வளோ பெரிய விஷயன்றது மலேசியாவில் இதை பார்க்கும்போது தெரிஞ்சது. மார்னிங் ஹீரோ சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்கறத விட ஈவினிங் காட்சிங்கிறதுனாலையும் கார்த்திங்கிறனாலையும் நல்ல கூட்டம், குடும்ப குடும்பம் வந்து பார்க்குறாங்க. ஸோ கார்த்தியுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்தில் கார்த்தி நல்லாவே பண்ணியிருக்காரு. சத்யராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சத்யராஜ் ரொம்ப கேரக்டராகவே பண்ணி அப்பாவா அது அவரம் பண்ணியவர். இது கொஞ்சம் வில்லனிக் எலிமெண்ட்டோடு வரும்போது பழைய சத்யராஜ் பார்க்குற ஃபீலிங் வருது, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமாக வந்து அந்த குட்டன் அஸ்வத்னு ஒரு மாஸ்டர் குட்டன் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் அஸ்வத்னு பண்ணியிருக்கான் குட்டான ஒரு கேரக்டர். அவன் அவ்வளோ லைவ்லியாக படத்தை வாழ வச்சுருக்கான். படம் லென்த் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. என்னங்கடா அது இவ்வளோ ட்விஸ்ட்டாக, ஒரு ட்விஸ்ட்டு ரெண்டு ட்விஸ்ட்டு பரவாயில்ல, அதாவது ஸ்வீட் கடையில் போய் முதல் ஸ்வீட் நல்லாயிருக்கும், ரெண்டா ஸ்வீட் இருக்கும், நாலஞ்சு ஸ்வீட் சாப்பிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்குது. ஜோதிகா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு டைனமிக் ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்ணியமாக இருக்குது. குதிரையில் வரும்போதே கம்பீரமாக இருக்குது. கதையின் முக்கிய கேரக்டருங்கிறது கிளைமேக்ஸில் தெரியுது. ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஒரு ஜாலியான குடும்ப படத்துக்குள்ளே மர்டர் மிஸ்ட்ரியும் சஸ்பென்ஸ் த்ரில்லரும் வரும்போது சுவையாக பண்ணுற வித்தை தெரிஞ்ச ஜீத்து ஜோசப் இந்த முறையும் பண்ணியிருக்காரு. பட் பாபநாசம் அளவுக்கு எதிர்பார்த்தா நிச்சயமாக இருக்காது, ஏன்னா அது வந்து ஒன் டைம் மாதிரி, அது ஒரு குடும்பத்துக்காக பண்ண அந்த அது அது வேறு. பட் அதே மாதிரி பண்ணும்போது அதுவே ப்ளஸ் அதுவே மைனஸ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாலா பார்த்தேன், பாலா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வசந்த், கோவிந்த் வசந்தா மியூசிக்கு, ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரொம்ப மெலோடி, இன்ஃபேக்ட் நாலஞ்சு வாட்டி கேட்டால் ஹிட் ஆகுமான்னு தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல மெலோடியாக இருக்குது. பட் அதுவே தான் படத்துக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப கொஞ்சம் குறையுது. ஜாலியான கேரக்டர் கார்த்திக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டர், எல்லாருமே பாசிட்டிவ் கேரக்டர். இது ஒரு புதுமையான அமைப்பு தான் இது. பட் நல்லாயிருக்கு காம்பினேஷன். நம்ம சொல்கிறது தான் வழக்கம் போல் சொல்லணும், லென்த் குறைச்சி நல்லாயிருக்கும், இன்னும் ஸ்பீடாக இருந்தால் இருக்கணும். பட் அதெல்லாம் செல்லாது. ஒரு படம் அமைப்பாக நல்லாயிருக்கு. நான் இன்ஃபேக்ட் மலேசியாவில் பார்த்து ஒரு 50 பேரோட பேசியிருந்தேன் வெளியில், எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு. இவ்வளோ தான் வேணும் ஒரு படத்துக்கு, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் அந்த படம் சூப்பர்ன்றாங்க. சென்னையில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்குன்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸினுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS@yahoo.co.in. டூரிங் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.